ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் குலகுழப்பு இல்லாமல் எப்படி வெண்டக்காய் பொரியல் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல வெண்டக்காவை குட்டி குட்டியாக இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை இதனோட சேர்த்துடுங்க வெண்டைக்காவுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் வெண்டைக்காவை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் வதக்கி கொடுங்க இப்போ அரை எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் போல அளவுக்கு சாறு பிழிஞ்சு விடுங்க முழுசாக பிழிஞ்சிட்டோம்னா புளிப்புத்தன்மை அதிகமாகிடும் இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க இப்போது வெண்டைக்காவை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து புரட்டி கொடுங்க இந்த மாதிரி அப்பப்போ ஊடால் புரட்டி கொடுத்தீங்கன்னா அடிப்பிடிக்காது வெண்டக்காய் நல்லாயிருக்கும் வெண்டைக்காவை நம்ம பொதுவாக மூடி வைக்க மாட்டோம் கொல கொழப்பு தன்மை அதிகமாகிட்டோம்னு இப்போ பார்த்தீங்கன்னா கொழப்பு தன்மை இல்லை நான் மூடி போட்டு தான் மூடி இருந்தேன் காரணம் நம்ம எலுமிச்ச பழம் பிழிஞ்சதுனால சீக்கிரமாகவும் வெந்துடும் ஒன்னோட ஒன்று ஒட்டாது அடிப்பிடிக்காது இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் உன்னோட ஒன்று ஒட்டலை கொலகலப்பு தன்மையும் கிடையாது இதனோட சாதத்தை நல்லா விரவி லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது ஹெல்தி ஃபுட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ